சாப்டர் 27 அதிகாரம் 27 51 வசனத்திலிருந்து 53 வசனம் வரை. இதை எந்த இடத்தில் சொல்லுகிறார் என்றால், இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆதி திரிந்த உடன் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுகிறார். ஆக இயேசுநாதரை சிலுவையில் அடித்த இடம் எது? கண்மலைகள். கண்மலை என்கின்ற ஒரு மலையின் மேல், கண்மலை, அந்த மலையின் மேல் இயேசுநாதரின் சிலுவை இருந்ததாம். அதில் 3 பேரை சிலுவையில் அடித்தார்கள், இயேசுநாதரும் அவரோடு 2 திருடர்களும். ஆக அந்த கண்மலைகளும் பிறந்தது, பூமியும் அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தன, நிலநடுக்கம் உண்டானது, திரைக்கிளை மேல் கீழ்வரை 2 கிழிந்தது என்ற போது அந்த சிலுவை எங்கே போனது? இந்த பூமியின் மேல் தானே நின்றிருக்க வேண்டும். அந்த கண்மலையே பிளந்த போது அந்த சிலுவை கீழே விழுந்திருக்க வேண்டும் அல்லவா? ஈசா நபி உயிர் விரிந்ததும் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்ட பரிசுத்தவான்கள் பலர் எழுந்து நகரத்தின் பக்கம் வந்தனர் என்றும், அவர்களை பலர் பார்த்தனர் என்றும் மத்திய கூறுகிறார். பார்த்தவர்களை காட்சி எழுதினாரா? ஆக இறந்தவர் இயேசுநாதர் மட்டும் உயிர்ப்பிக்கவில்லை, இறந்தபின் எழுந்து நடக்கின்ற தன்மை பல புனிதாதிகளுக்கு இருந்ததாகத்தான் இவருடைய வாதம் கொள்ளுகிறது. ஈசா நபியின் உயிர் பிரிந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கும் அவர்கள் உயிர் பெறப்பட்டு வானுலகிற்கு அழைத்துக் கொள்ளப்பட்டதற்கும் இடையில் உள்ள கால அளவு என்ன என்பது குறித்து இந்த 4 சுவிசேஷங்களிடையே கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. ஈசா நபியே தாம் உயிருடன் இருந்தபோது நபி யோனா, யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றில் 3 நாட்கள் இருந்ததைப் போல் தானும் இப்பூமியின் நெஞ்சில் 3 நாட்கள் இருக்கப் போவதாக கூறியதை பற்றி கேள்விப்பட்டீர்கள். யோனா, ஜோனா இரவும் பகலும் 3 நாட்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாட்கள் பூமியின் இதயத்தில் இருப்பார். மேத்யூ 12:38-40. ஆனால் மேத்யூ சுவிசேஷத்தின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் 3 பகல்களும் 2 இரவுகளும் கழித்தே ஈசா நபியின் உடலம் உயிர் தெளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த முரண்பாடு என்று வினவும் போது அது எழுத்துக்காரரின் தவறு என்று சமாதானம் சொல்லப்படுகிறது. அடுத்தது மார்க்வின் சுவிசேஷம். 4 சுவிசேஷங்களில் இது மிகச் சிறியது, ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் ஒருவரால் இது எழுதப்படவில்லை, அப்போஸ்தலருடைய சிஷ்யரால் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஈசா நபியுடைய சிஷ்யராக மார்க் இருக்கவில்லை என கல்மான் என்னும் ஆராய்ச்சியாளர் கருதுகிறார். ஈசா நபி அவர்களை சிறைபிடிக்க யூதர்கள் வந்த பொழுது நபி அவர்களுடன் இருந்த கூட்டத்தில் ஒரு வாலிபனும் இருந்தான். அவன் துப்பட்டியால் தன்னை போர்த்தி இருந்தான். வீரர்கள் அவன் துப்பட்டியை எட்டு பிடித்ததும் அவன் அதை களைந்தெறிந்து விட்டு நிர்வாணமாக ஓடினான். இப்படி ஓடிய வாலிபனே மார்க் என சிலர் கருதுகிறார்கள். தன்னை பற்றியே அவர் தமது சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என பைபிளின் மொழிபெயர் பாசிரியர்கள் கருதுகிறார்கள். மார்க் சுவிசேஷத்தின் வாசகம் வருமாறு, அப்போது எல்லோரும் அவரை ஈசா நபியை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மட்டும் தன்மேல் போர்த்தி கொண்டு அவர் பின்னால் போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். மார்க் 14:51-52 கவனித்து பாருங்கள். எல்லோரும் அவரை ஈசா நபியை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மட்டும் தன்மேல் போர்த்தி கொண்டு அவர் பின்னாலே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஆக மார்க் தன்னை பற்றி இப்படி கூறியிருப்பாரா? நான் அவர் பின்னால் போனேன், என்னை பிடித்தார்கள், நான் துப்பட்டியை போட்டுவிட்டு ஓடிவிட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் என்று சொல்வது 3 நபரை சுட்டி காட்டுகின்ற ஒரு சுட்டிச்சொல். மார்க்கும் ஒரு யூதராகத்தான் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவருடைய எழுத்தில் லத்தீன் மொழி பதங்கள் நிறைய வருகின்றன. எனவே அவர் தமது சுவிசேஷத்தை ரோமில் வைத்து எழுதியிருக்க வேண்டும் என பலர் கருதுகிறார்கள். ரோமில் பீட்டர் பேதுருவுடைய கூட்டாளியாக மார்க் இருந்திருக்கிறார் என்பது தெரிய முடிகிறது. பேதுருவின் பீட்டரின் நிரூபங்களிலிருந்து, கடிதங்களிலிருந்து இதை அறிய முடிகிறது. பேரு இறந்த பின்னரே கிபி 65-70 ஆண்டுகளுக்குள்ளாக மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்க வேண்டும் என பைபிளின் மொழிபெயர்ப்பு என்ற நூலின் ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். கிபி 70 இருக்கலாம் என கல்மான் நினைக்கிறார். மார்க்குக்கும் சுவிசேஷத்தின் சம்பவங்கள் அனைத்தும் வரிசைப்படுத்தி ஒன்றன்பின் ஒன்றாக கூறப்படவில்லை. பிந்தி நடந்ததை முன்னதாக கூறுகிறார். முதலாவது நடந்தவைகளை கடைசியில் குறிப்பிடுகிறார். அதாவது கலீலியோ கடற்கரையில் மீன் பிடிக்கிறவர்களை ஈசா நபி சந்தித்து முதல் அத்தியாயத்திலேயே கூறப்படுகிறார். கலீலியோ என்னும் கடற்கரையில் மீன் பிடிக்கிறவர்களை ஈசா நபி அவர்கள் சந்தித்தது குறித்த ஒரு கதையை முதல் அத்தியாயத்திலேயே கூறப்படுகிறார். அவர் ஈசா நபி கலீலியோ கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார்.
இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மார்க் அத்தியாயம் 1:16-20. சொல்லுகிற நிகழ்ச்சிகளை கூட முறைப்படுத்தி விளக்கமாக சொல்ல மார்க்குக்கு தெரியவில்லை என ஃபாதர் ரொஜர்ட் குறைபட்டுக் கொள்ளுகிறார். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்த நிகழ்ச்சி, யூனுஸ் நபிக்கு காட்டப்பட்ட அத்தாட்சி போன்றவற்றுக்கு மார்க்கு சரிவர விளக்கவில்லை என்பது ஃபாதர் ரொஜர்ட் என்பவரின் கருத்தாகும். ஈசா நபி அவர்கள் தங்களை நபியென நிரூபிக்க சொன்னவர்களுக்கு எத்தனையோ அடையாளங்களை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் மார்க் ஓரிடத்தில் இப்படி கூறுகிறார், அப்போது பரிகேயர் பார்சி வந்து அவரோடு ஈசா நபியோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியினர் அடையாளம் தேடுகிறது என்ன, இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படகிலேறி அக்கறைக்கு போனார். மார்க் 8:11-13. ஆக ஒரு அடையாளம் டு ஷோ சை, இந்த சந்ததியினருக்கு ஒரு அடையாளம் காட்டப்படும் என லூக்கா தமது சுவிசேஷத்தில் தெரிவிக்கிறார். ஆனால் மார்க்கோ இந்த சந்ததியினருக்கு ஒரு அடையாளமும் காட்டப்பட மாட்டாது என ஈசா நபியே கூறிவிட்டதாக சொல்லுகிறார். மார்க்குவின் சுவிசேஷத்தில் உள்ள கடைசி அத்தியாயமான 16 இறுதி 2 பின்னால் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கிபி 4 தயாரிக்கப்பட்ட பைபிளின் பிரதிகளான கோடெக்ஸ் வாட்டிகன், கோடெக்ஸ் சினாடெக்ஸ் ஆகியவற்றில் வசனங்களும் காணப்படவில்லை என்று பைபிளின் மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் ஆதாரங்களுடன் விளக்கியிருக்கிறார்கள். இறுதி 2 ஆரம்பத்தில் காணப்படவில்லை என்றாலும் விசேஷங்களில் காணப்படும் சார அம்சமே அதில் அடங்கி இருப்பதனால் அவற்றை சேர்த்தது குறித்து தப்பில்லைதான் என்று ஃபாதர் கன்னர் ஜிஎஸ்எஸ் தப்பை கட்டுகிறார். ஆனாலும் ஒன்றை மட்டும் அவரால் மறுக்க முடியவில்லை, விசேஷங்கள் சேகரிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயே மனித கரங்கள் அவற்றில் ஊடாடி இருக்கின்றன என்பதை நாட்டுக்காக அப்பாதிரியும் ஒத்துக்கொள்ளவே செய்கிறார். சம்பவங்களை குறித்து கோர்வையாக சுவைபட தருவதில் லூக்கா லியூக் கெட்டிக்காராக இருக்கிறார். இதோ அவருடைய சுவிசேஷத்தை பற்றிய சுருக்க வரலாறு. சம்பவங்களை கோர்வையாக சுவைபட தருவதில் லூக்கா கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார் என்று வரலாற்று தொகுப்பாசிரியர்களான இவர் என ஓ கல்மேன் வர்ணிக்கிறார். உண்மையான நாவலாசிரியர் இவர் என ஃபாதர் கண்ணே ஜிஎஸ்ஆர் சொல்லுகிறார். முந்திய வேதங்களில் உள்ளவற்றையும் நேரில் பார்த்தவர்கள் தம்மிடம் சொல்லியவற்றையும் வைத்து இதை தொகுத்திருக்கிறேன் என லூக்காவே தமது சுவிசேஷத்தில் கூறுகிறார். இதிலிருந்து இவர் நடந்த சம்பவங்களை நேரில் பார்த்ததில்லை என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக தொகுக்கப்பட்டதே தவிர புனித ஆவியால் புனையப்பட்டவை அல்ல, அருளப்பட்டவையும் அல்ல. லூக்காவின் சுவிசேஷம் இலக்கிய சுவையுடன் கூடிய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் யூதர் அல்ல, இவர் ஜெனட்டை இனத்தை சார்ந்தவர். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு தாமாக மாறிக்கொண்டவர் இவர். மார்க்குவின் சுவிசேஷத்தில் யூதர்களை புகழ்ந்த வசனங்கள் ஏராளம் உண்டு. லூக்காவோ யூதர்கள் வெறுக்கும் சமேரியர்கள் மார்க்கன் பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சுவிசேஷக்காரரும் தங்களது விருப்பு வெறுப்புகளுக்கு இணங்க ஈசா நபி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று தங்களுடைய சொந்த கருத்துக்களை ஈசா நபியின் வாயில் திணித்து பின்னர் கற்க வைத்திருக்கிறார்கள். யூதர்களாக இருந்தால் சமேரியர்களை திட்டுகிறார்கள், பிற ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் யூதர்களை திட்டுகிறார்கள். பவுல் அடியா செயின்ட் பால் தம்முடைய நிரூபங்களில் அடிக்கடி லூக்கா என்பவரை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் மருத்துவத்தை தொழிலாக உடையவராக வர்ணிக்கப்படுகிறது. அதே லூக்கா தான் இந்த சுவிசேஷத்தை எழுதியதா என்ற கேள்வி எழுகிறது. சிலர் அவரேதான் இவர் என்கிறார்கள், சிலர் அப்படி இல்லை என்கிறார்கள். பவுலுடன் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்ட அந்த லூக்கா தான் சுவிசேஷத்தை எழுதியவரும் என கல்மான் கருதுகிறார். மேத்யூ மார்க் ஆகியோரின் சுவிசேஷங்களுக்கு பின் எழுதப்பட்டதுதான் லூக்காவின் சுவிசேஷம். டைட்டஸ் மன்னனுடைய இராணுவம் ஜெருசலேம் நகரை கிபி 70 அழித்ததை நேரில் பார்த்தவர் லூக்கா. எனவே கிபி 80 முதல் கிபி 90 லூக்கா தமது சுவிசேஷத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே முடிவு செய்தனர். ஈசா நபியுடைய குழந்தை பருவத்தை லூக்கா விரிவாக சொல்லுகிறார். மேத்யூவினுடைய சுவிசேஷத்திலிருந்து இது மாறுபட்டதாக இருக்கிறது. ஈசா நபியினுடைய குழந்தை பருவத்தை மார்க் விவரிக்கவே இல்லை. ஈசா நபியின் வம்சாவளி பற்றியும் மேத்யூவிற்கும் லூக்காவிற்கும் இடையில் அதிக இடைவெளி இருக்கிறது. இது குறித்து நீண்ட விளக்கம்